ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழலை சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, போன்லெஸ் ஃபிஷ் பொரியல் அதாங்க பார்க்க போகிறீங்க. யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள் இல்லாத மீன் வந்து பேக்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போன்லெஸ் ஃபிஷ் வந்து கிடைக்கவே கிடைக்காது, அவைலபிள் கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் பொரியல் செய்யணும்னா நீங்கள் வந்து மீனை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் பொரியல் செய்ய ஆரம்பிக்கணும். மீனில் வந்து எந்த வித மசாலாவும் நம்ம ஆட் பண்ணாமல், உப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் இதை வந்து நான் வந்து அவனில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதுங்க. மீனை வேக வைக்கிறதுக்கு உங்ககிட்ட அவன் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் இருக்கலங்க, அதுலேயே வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். 10 மினிட்ஸ் அவனில் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், முக்கால் பதத்தில் வந்து வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபிஷ் பொரியல் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பெரிய ரக மீனாக எடுக்கணும். வவ்வால், வஞ்சிரம் இந்த மாதிரி பெரிய ரக மீனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து முள் வந்து சின்ன சின்ன முள்ளெலாம் வராது, நடுமுள்ளும் சைடில் இருக்கிற முள் தான் வரும். அதை நமக்கு ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபிஷ் பொரியல் செய்கிறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே பொடிசாக நறுக்கி இருக்கணும். இது வந்து இடிக்க தேவையில்ல, மையம் அரைக்கவும் கூடாது. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இதில் போடணும். ஸோ இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது பூண்டு தோல் இருக்குல்லங்க, அது 1-2 இதில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து சுவை கொடுக்கும். அதை தான் நான் உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். பூண்டு தோல் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நல்லெண்ணெயில் நல்லா வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நல்லா வதக்கி கொடுங்க. தீயை விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கலர் வந்து ரொம்ப கூடுதலாக உங்களுக்கு வந்து அந்த ஐட்டத்தில் அந்த ரெசிப்பியில் உங்களுக்கு கூடுதலாக வந்து கலர் காட்டும். தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஃபிஷ் பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ரொம்ப பொடிசாகவும் இதில் கட் பண்ணி போடலாம். ரொம்ப பொடிசாக நீங்கள் கட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா, ஃபிஷ் பொரியலில் வந்து ஃபிஷ்ஷில் அதில் வந்து ஆனியன் சேர்த்துருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசாகவும் ஆட் பண்ணி போடலாம், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறோம். உப்பு ஏற்கனவே நம்ம மீன் வேக வைக்கும் போதும் நம்ம போடலை. ஸோ மொத்தமாக மீனுக்கு இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ நீங்கள் அந்த உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மஞ்சத்தூள் வந்து இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து மீனோட கவுச்ச ஸ்மெல் அடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் அளவு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து கலர் வந்து அவ்வளோ கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். ஏற்கனவே வேக வச்ச மீன் தொண்டு இருக்குல்லங்க, அதை வந்து இந்த மாதிரி ஸ்பூனாலேயோ இல்லை கையில் கூட நீங்கள் வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த வெங்காயத்தோட சேர்க்க போகிறோங்க. வெங்காயத்தோட மீனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஃபிஷ் பொரியல் செய்கிறதுக்கு நம்ம தக்காளி, குழம்பு மிளகாய்த்தூள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் நம்ம வந்து காரத்துக்கு இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் நல்லா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக ஒரு 2 அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் செய்கிற பதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கூட கூடுதலாக ஒரு 2 எடுத்துக்கலாம். மொத்தம் ஒரு 8 பச்சை மிளகாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே
பிடிக்காமல் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ வந்து இது வந்து இந்த ஃபிஷ் பொரியல் வந்து இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பொரியல் பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த ஆனியன்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃபிஷ் வந்து நல்லாவே உங்களுக்கு உதிரியாக ரொம்ப சூப்பராகவே வருங்க. இந்த பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வதக்கி கொடுத்துட்டே தான் இருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம ஏற்கனவே குக்கிங் ஆயில் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றணும்லங்க, அதோடு தான் நான் இருக்கிறேன். ஸோ எந்த ஆயிலும் இதில் நம்ம ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சொத சொதனை வந்துடும், உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ் வந்து உதிரியாக வராது. அதனால தான் நான் வந்து எண்ணெய் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஃபிஷ் பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இது நாலும் வந்து நல்லா வந்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து நல்லா மேலே தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக சிம்பிளான ஃபிஷ் பொரியல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு காட்டலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வருங்க. இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஃபிஷ் பொரியலை செஞ்சாலும் லாஸ்ட்டாக நம்ம அதில் சோறை போட்டு கொஞ்சமாக நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இந்த ஃபிஷ் பொரியல் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் ரசம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சாம்பார் கூட இது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் இயற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.